அன்பிற்கினி அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி இந்த நாளுக்குரிய புனிதருடைய வாழ்வினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். மார்ச் மாதம் 21 தாயாம் திரு அவை புனித நிக்கோலாஸ் தே ஃப்ளூ என்கின்ற இந்த புனிதருடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இவருடைய வாழ்வினுடைய பாதையிலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். ஒரு சமயம் நிக்கோலாஸ் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் வெள்ளை நிறத்தில் இருந்த லில்லி மலரை குதிரை ஒன்று சாப்பிட்டு விழுங்குவதை கண்டார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று அவர் நீண்ட நேரமாக யோசித்து பார்த்தார். கடைசியில் தான் அவருக்கு புரிந்தது, தூய்மையான ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கை தின்று கொண்டிருக்கிறது என்று. உடனே அவர் வேற எதையும் பற்றி யோசிக்காமல் எல்லாவற்றையும் துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். உலக செல்வங்களில் அல்ல, உண்மையான செல்வமும் ஒப்பற்ற செல்வமும் ஆகிய இறைவனில் பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போமே. நிக்கோலாஸ் 1417 மார்ச் திங்கள் 2 சுவிட்சர்லாந்தில் இருந்து ஓர் உயர் குடியில் பிறந்தார். அக்காலத்தில் இளைஞர்கள் யாவரும் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததால் நிக்கோலாஸ் சில காலத்திற்கு இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார். அது மட்டுமல்லாமல் இராணுவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் பணியாற்றிய பின்பு தன் சொந்த ஊருக்கு திரும்பி டாரத்தி என்ற பெண்ணை மணந்து கொண்டார். இறைவன் நிக்கோலாஸ் டாரத்தி தம்பதியருக்கு 10 கொடுத்து ஆசீர்வதித்தார். இல்வாழ்க்கை இப்படி மகிழ்ச்சியாய் போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் நிக்கோலாஸ் இறைவனின் அழைப்பை உணர்ந்தார். உடனே தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அனுமதி பெற்று துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். ரான்விட் சினே என்ற இடத்தில் ஒரு குடிசை அமைத்து அங்கேயே ஜப தப வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தார். நிக்கோலாஸ் அங்கு இருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நிறைய பேர் அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக சென்றார்கள். அவரும் அவர்களுக்கு நல்ல விதமாய் ஆலோசனை வழங்கி வந்தார். நிக்கோலாஸிடம் ஆலோசனை கேட்பதற்காக கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாது பிற சபையை சார்ந்தவர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். எல்லோருக்கும் அவர் நல்ல விதமாய் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். ஒரு சமயம் நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு நாடே இரண்டாக உடைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது நிக்கோலாஸ் கொடுத்த அறிவுரையின்படி மக்கள் நடந்ததால் அப்படிப்பட்ட ஓர் அபாயம் நடைபெறாமல் நின்று போனது. நிக்கோலாஸ் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த காலகட்டத்தில் நற்கருணையை தவிர வேறு எதையும் உண்ணாமல் இருந்தது எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பினையும் தந்தது. இப்படி ஒரு நல்ல ஆலோசகராக, இறைவன் மீது ஆழமான விசுவாசம் கொண்டவராக வாழ்ந்து வந்த நிக்கோலாஸ் 1487 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1947 திருத்தந்தை 12 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த புனிதருடைய வாழ்வினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்ட நாம் அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வினையும் கேட்டறிய முற்பட்டோம். இந்த நல்ல அற்புதமான புனிதருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாகவும் அமைந்திருக்கிறது என்பதிலே மாற்றில்லை. எத்தகைய ஒரு பாடத்தை இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் என கேட்டறிவோமே. இப்பொழுது ஆன்மாவை காத்து கொள்ள முயற்சிப்போம். புனித நிக்கோலாஸின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் ஆன்மாவை காத்து கொள்வதாகும். இன்றைக்கு மனிதர்கள் உலக வாழ்க்கையில் சிக்குண்டு தூய ஆன்மாவை தொலைக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஆன்மாவை பாவத்திலிருந்து காப்பாற்றிய நிக்கோலாஸ் நமக்கு ஒரு முன் உதாரணம். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்வார், மனிதர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரனில் அதனால் வரும் பயன் என்ன என்று. ஆம், ஆன்மாவை இழப்பதனால் உலக செல்வங்கள் அத்தனையும் நமக்கு இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் விளைய போவதில்லை. ஆகவே புனித நிக்கோலாஸை போன்று ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும்.
ஆன்மாவை எப்படி காத்துக் கொள்வது என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு உகந்த வழியில் நடப்பதுதான் நாம் ஆன்மாவை காத்துக் கொள்வதற்கான முதன்மையான வழி என்பது நமக்கு புரியும். இயேசு கூறுவார், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. மத்தேயு 6:33. ஆண்டவருக்கு உகந்த வழியில் நடக்கின்ற போது நம்முடைய ஆன்மா காப்பாற்றப்படும். அதே நேரத்தில் நாம் கடவுளிடமிருந்து எல்லா ஆசீரையும் பெற முடியும். ஆகவே நிக்கோலாசினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளினிலே நாமும் அவரை போன்று ஆன்மாவை காத்துக் கொள்ளும் முயற்சியிலே ஈடுபடுவோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் சுதந்தரிப்போம். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒத்துழைப்பு தந்த பாளையமட்டை மறை மாவட்டத்தைச் சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு, மற்றும் இதனை வாசித்து நாம் கேட்டறிய நமக்கு உதவி செய்த திருவாளர் ராஜசேகர், திருமதி அமலாசேகர், செல்வி அமளி பாத்திமா இவர்களுக்கும் அருள்வாக்கு குழுமம் நெஞ்சார நன்றி சொல்லி மனதார அவர்களை வாழ்த்துகின்றது. ஜெபிப்போம், பயணிப்போம் புனித பாதையிலே. நன்றி, வணக்கம்.